சப்னே செம்மையா இருக்குல்ல, மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு. ஆமாங்க, இந்த கிளைமேட்டு நல்லா இருக்கு, சூப்பரா டைம் ஜாலியா வெளில போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பாப்பா இருக்கிறதுனால வெளில போக முடியலையே, போக முடியலையே. அதனால கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று செய்யறியா சொல்லுங்க, இந்த மலையில ஏதாவது சூடாக ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா திங்கலாம். ஓகே. இப்போ இந்த கடகடன்னு மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி, அப்போ நான் உங்களுக்கு சுட சுட ஒரு பஜ்ஜி போட்டுதான். ஒரு டைலாக், கடகட மழை சுட சுட பஜ்ஜி வச்சிருங்க. சரி, ஓகே, செஞ்சு கொடுவா. எப்படி இருக்கும் பாப்போம். பஜ்ஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நேரா வெயிட் பண்ணலாமா? செஞ்சு கொடு, நீ போய் செய், நான் வரேன். நீங்க மட்டும் அழகா மழை ரசிக்கீங்க, நான் மட்டும் போய் வர செய்யணுமா? அதிகமா மிளகா பஜ்ஜும் போட போறோம். அதுக்காக நான் சூஸ் பண்ணி இருக்கிறப்போ மாவு பாத்தீங்கன்னா சக்தி, அதாவது உங்க பேர்ல பேர் கொண்ட சக்தி பஜ்ஜி மாவு. அது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே, இதை வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டு எப்படி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கான மாவு நம்ம சொன்னோம் இல்லையா, மாவு நம்ம கலந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பஜ்ஜி மிளகாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க சாப்பிட்டு மிளகா பஜ்ஜி. ரொம்ப நாள் ஆச்சு தான், நீ செய்யறத சாப்பிட்டா என்ன ஆகும் தான் தெரியல. என்ன இப்படிலாம் சொல்லிக்கிற, கலாய்க்கல, நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன்பா. இப்படி சொன்னீங்கன்னா நான் சமைச்சு தர மாட்டேன் பார்த்துக்கோங்க. அடுத்ததுதான் ஓகே, இப்போ மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாசனை வருது பாருங்களேன், நல்ல மணமாக இருக்குங்க, சூப்பராக டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சா? பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருது பாருங்க, ஆஹாஹா, என்ன ஒரு வாசனை. செஞ்சு உடனேவும் இந்த ஸ்மெல் வரணும் பார்த்துக்கு. ஆ, நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அரைஞ்சு அதில் வந்து நல்லா ஒட்டாது, அதனால் பஜ்ஜி வந்து அந்த வாழைக்காய் மட்டும் தனியாக தெரியும். அதனால் ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்காமல், இதிலே ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், சால்ட் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஒன்லி ரெடி டு யூஸ் மாதிரி தான் அது. ஒன்று மிக்ஸ் தென் பொரிச்சிங், அவ்வளோதான்.
ஓகே என்ன காஞ்சிச்சா இல்லைங்களே இந்த கையை வச்சு பார்த்து காஞ்சிருமா இல்லை தானே ஆ ஓகே பஜ்ஜி மேலே வருதுங்க அப்போ அது காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு மிளகா பஜ்ஜி பண்ணலாமா எந்த பஜ்ஜி வேணால் போடுங்க எனக்கு பஜ்ஜி போட்டு விடும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க ஆனால் நீங்கள் மாவு இதையே நிறைய மாவு எடுத்துக்க சொல்ல ஓகே காமெடியா இருக்குமா பஜ்ஜி நல்லா வந்துருடா நீங்க வர கலாய்ப்பீங்க இதே நல்லா வரலண்ணா அப்படின்னா நல்லா வரத்தான் திங்கும் வேற வழி இல்லைல்ல பஜ்ஜி நல்லா வருது உப்பிட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் கலரே இருக்காது ஏன்னா இதில் வந்து அதிகமாக ஆர்டிஃபிஷியலாக இல்லை எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க வேறு பஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ஸ்லோ கேசரி பவுடர் கேசரி பவுடர் தாங்க அது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க டக்குற 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 ஏ இறக்கிட்ட 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 பஜ்ஜி ரெடியா ரெடி ஆகிட்டே இருக்கு பஜ்ஜி ரெடி கண்ட 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 மலையில சூடா தின்னா என்ன சொன்ன என்ன பஜ்ஜின்னு சொன்ன கடகட மலைய சுட சுட பஜ்ஜி ரெடி சாப்பிட்றோம் நல்லா பஜ்ஜி டேஸ்ட் பண்ணு சூடா இருக்கு பா சூப்பர் பா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா அப்படிலாம் சொல்லணும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்